ஹரி ஓம். நான் புவனேஸ்வரி மோகன் பேசுகிறேன். நான் நெரூல் நவி மும்பையில் இருக்கேன். மும்பை நவி மும்பை தனியாக இருக்கேன். நவி மும்பை நெரூல்ங்கிற இடத்துல இருக்கேன். நான் எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா, நான் 17 வருஷமாக பாப்புட்ட வந்துட்டுருக்கேன். சின்ன சின்ன விஷயம் நிறைய அனுபவம் இருக்குது. இல்லை மெயின் இது நான் சொல்கிறேன். முதல்து நான் வந்து என் கை சரியாச்சு, ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னோடய கண்ணாடி கிடச்சிது, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். மூணாவது வந்து என் பையன். அதாவது நான் வந்து பாதுகா பூஜை பண்ணுவேன், அப்பப்போ பண்ணுறச்சு என் பையனை சொல்லுவேன், பையன் வந்து வாடா அன்றைக்கி அன்றைக்கின்னு பார்த்தா உனக்கு மேட்ச் இருக்கும், நான் இன்றைக்கி டைம் இல்லை, இப்படியெல்லாம் அவன் சொல்லுவோம். வரமாட்டோம், அவன் ஜாஸ்தி இங்கே உட்காந்தது இல்லை, பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு வந்து கிரிக்கெட் அவன் வந்து ஒரு கேரியராக எடுத்துன்னு இருக்கான். ஸோ முதல்ல என்னாச்சு, அவன் வந்து சண்டிகர் போனான். வந்து போய் ஆக்சுவலி பாப்புவோட இது வந்து தாதாட்ட கேட்டுன்னு தான் போனான். பட் அவள் போன டைம் வந்து கொஞ்சம் தப்பான டைம், அவனை கூட்டின்னு போன வந்து அவருக்கு தெரியல, தப்பான டைம். திரும்பி வந்தால் அவனுக்கு அங்கே இருக்கிறச்சு அவனுக்கு ஒரு லிங்க், கல்கத்தாவோட லிங்க் கிடச்சிது. சரி, திரும்பி பாப்புட்ட அதாவது தாதாட்ட கேட்கலான்னு வந்தோம். என்னென்னு தாதா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார், நீ போ, ஆனால் வந்து பாம்பேயில் எல்லாம் சான்ஸ் கிடைக்காது, நீ அவுட் மைண்டடாக ஏதாவது என்ன அவுட் மைண்டடாக விளையாடு, அதாவது அப்படி சொன்னால் ஓப்பன் மைண்டடாக விளையாடு, சாரி ஓப்பன் மைண்டடாக விளையாடு, நீ ஆனால் இங்கெல்லாம் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றேன். ஆனால் எனக்கு ஒரு நம்மளா பிராமணா, முட்டை கூட சாப்பிட மாட்டோம். கல்கத்தானே எல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் தான், எல்லாம் வந்து மீன் சாப்பிட்றது எதுவும் இருக்கிறதுனால எனக்கு ஒரு கவலை பிடிச்சிருது, நம்ம புள்ள அங்கே போகிறானே. ஏன்னா சண்டிகரில் இருந்தபோது அவன் சொல்லுற பேரை வச்சுட்டு ஓகே இங்கே நல்லா இருக்குது, இங்கே இதுவாக இருக்குது அப்படின்லாம் ஒரு நமக்கு வந்து சொல்லி 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 அது குழந்தைகள் மாதிரி மைண்டில் வந்துடுது. இப்போ கல்கத்தா போனால் எல்லோரும் வந்து மீன் சாப்பிடுவான், இது பண்ணுவான், நம்ம புள்ள என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், என்னடா அது நினச்சிருந்தேன். பாப்புவை டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு. ஆனால் என் பையன் போனான். அதுக்கு என்னாச்சு, நாங்கள் சாய்னிவாஸ் போனோம். அங்கே அப்பா தாபோல்கர்னு இருக்கார், அவர் வந்து போய் இந்த மாதிரி சொன்னோம், தாதா வந்து கல்கத்தா போ சொல்லிட்டா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார். அந்த அவர் உடனே ஒருத்தரோட கைலாஷ் உபாத்தியங்கிறவரோட நேம் ரிப்பேர் பண்ண. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்ன பின்ன தெரியவே தெரியாது. கைலாஷ் உபாத்தியா உடனே என்ன சொன்னால், அந்த பையன் எப்போ வரான், நான் போய் ஸ்டேஷனில் வந்து அவனை மீட் பண்ணி நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு, முன்ன பின்ன தெரியாத ஊரில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணானா, இதெல்லாம் வந்து பாப்பு தான் பண்ண முடியும், நம்மளால் பண்ண, நம்மளால் ஈவன் மெட்ராஸில் நான் சொல்கிறேன், பக்கத்தில் வந்து மயக்கம் போட்டு வந்தால் கூட தண்ணி கொடுக்க வரமாட்டேன் நம்ம இது, அது உள்ளதை நான் சொல்கிறேன். இங்கே அப்படி கிடையாது, அவன் வந்து முன்ன பின்ன தெரியாதார், அவர் வந்து கூட்டின்னு போய் அவனை வந்து ஃப்ரெண்டாட்டில் இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ரூம் பார்த்து கொடுத்து, பெட்ஷீட் கொடுத்து, அவனுக்கு பாத்திரம் கொடுத்து, ஸ்டவ் கொடுத்து, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ண முடியும்னா அதெல்லாம் பாப்புனால தான் பண்ண முடியும். ஸோ என்னாச்சு மெயின் என்னென்னா, என் பையன் வந்து அங்கே போன உடனே என்கிட்ட என்ன சொன்னால், அம்மா இங்கே எல்லோரும் ஹரியோம் காராக தான் இருக்கா, மூச்சு விட்டால் ஹரியோம், மூச்சு எடுத்துனா ஹரியோம், பக்கத்தில் வந்து உபாசன கேந்திரம், உபாசன கேந்திரம்னா சென்டர், அங்கே போய் நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜபம்லாம் இருக்கும், அது எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது. அதுவும் சொன்னால் அம்மா 2 நிமிஷத்துலேயே இருக்கணும். உன்னென்ன என்னென்னா, நாங்களாம் இங்கே பாம்பேயில் டோம்பேலி நெருவல் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால எங்களுக்கு மராட்டி நல்லா தெரியும். அங்கே கல்கத்தாக்காரர்களுக்கு பங்காளியை தவிர அவளுக்கு மராட்டியே தெரியாது. அப்போ என்னாச்சு, மராட்டியில் புக்கு வந்து பாதுகா பூஜைன்னு வந்து மராட்டியில் இருந்த உடனே ஏன் பையன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணான், ஹெல்ப் பண்ணி பூஜைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணான். அப்போ பாருங்கள் பாப்பு என்ன பண்ணுறாரு, இங்கே அவன் இருக்கலை, ஆனால் அங்கே அவன் போனா விட்டால் அவன் த்ரூவாகவே பூஜை பண்ண வச்சார் அவனை. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு நிறைய அனுபவம் கிடச்சி, எதுக்கு சொல்ல வரேன்னா, பாப்பு எப்படி பண்ணி வாங்கிக்கிறார், ப்ளஸ் அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்போ அதனால் எனக்கு டென்ஷன், அப்போ எனக்கு டைரெக்டாக சொல்லடா, இன்டைரக்டாக தெரிஞ்செடுத்து, நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அவர் வந்து எனக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி ஆகிடுது. அதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து. ஸோ இந்த மாதிரி அவர் சின்ன சின்ன விஷயந்தான், பட் எனக்கு அது பெரிய அனுபவமாக இருக்குது. ஸோ எங்கே போனாலும் அவனும் வந்து பாப்பு இது பண்ணுறதுனால அவனுக்கு நிறைய ஹெல்ப், தெரியாதவா கூட அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நான் அவனுக்கு இது பண்ணி அவனுக்கு இடம் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாப்பு திரும்பி நான் சொல்கிறேன், நம்பினவரை கைவிட மாட்டாருங்கிறது பூரா நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு அவர்கிட்ட ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுங்க. பாப்பு நீ தான் எனக்கு, நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது அப்படின்னா அவர் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவார்.
அதே மாதிரி இப்போ பாபு வராட்டாலும் தாதா டப்போனா கூட நமக்கு அவர் சொல்யூஷன் கொடுப்பார். அதே மாதிரி என் பையனுக்கு ஏதோ மந்திரம்லாம் கொடுத்துருக்கா, அவன் பாட்டுக்கு அதை பண்ணுறான், எப்போ வேணாலும் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அண்ட் அவனுக்கு எதாவது ப்ராப்ளம்னா அவர் நேராக தாதாட்டியே இமெயில் அனுப்பிச்சுடுறான். ஸோ அவனுக்கு அதை மாதிரி நம்பிக்கை நன்னாவே வந்து கொடுத்து, இன்ஃபேக்ட் இப்போ உல்டாவும் சொல்கிற மாதிரி எடுத்து, அம்மா அவனுக்கு இது கூட டைம் இல்லையா நீ போ. அப்போ அவ்வளோ தூரம் அவன் பாப்புகிட்ட ஆகர்ஷிதம் ஆகிட்டான். ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து பாப்புனால தான், பாப்பு கிருபால்னால தான் நடக்கும். நம்ம கடவுளுக்கு கடவுள்கிட்ட போகிறதுக்கு பாப்பு த்ரூவாக போகலாம். இதோடு நான் நிறுத்திக்கிறேன் என்னோட இது. ஹரி ஓம் ஸ்ரீராம் அம்பந்தம்.